வணக்கம், வெல்கம் டு லிமிட் பிரேக்கிங் தமிழாஸ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிராஃப் தியரி பேப்பர்ல இருந்து டிகிரி ஆஃப் எ வெர்டெக்ஸ்னா என்னன்னுதான். லாஸ்ட் வீடியோல நம்ம கிராஃப்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல ஒரு கிராஃப்ல உள்ள வெர்டெக்ஸோட டிகிரி எப்படி ஃபைண்ட் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சின்ன டாபிக் தான், ஆனா ஒவ்வொரு சப் டாபிக்லயும் தனித்தனி வீடியோவா போட்டுடலான் இருக்கேன். சோ இந்த வீடியோல டிகிரி ஆஃப் எ வெர்டெக்ஸ்னா என்னங்கிறதுக்கு டெஃபினிஷன், எக்ஸாம்பிள், அப்புறம் அது ரிலேட்டடா வரக்கூடிய சில ப்ராப்பர்டிஸ் அது மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம சேனல் வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம். டிகிரி ஆஃப் எ வெர்டெக்ஸ்க்கு டெஃபினிஷன் பார்க்கலாம். தி டிகிரி டிஜி ஆஃப் வி ஆஃப் எ வெர்டெக்ஸ் வி இன் ஜி இஸ் தி நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஆஃப் ஜி இன்சிடென்ட் வித் வி ஈச் லூப் கவுண்டிங் ஆஸ் டூ எட்ஜஸ். டிகிரி ஆஃப் எ வெர்டெக்ஸ் வி எப்படி டினோட் பண்ணுவோம்னா இது மாதிரி டிஜி ஆஃப் வி டினோட் பண்ணுவோம். விங்கிற வெர்டெக்ஸோட டிகிரி அப்படிங்கறத டினோட் பண்றது இந்த நோட்டேஷன். ஒரு வெர்டெக்ஸோட டிகிரிங்கிறது ரொம்பவே சிம்பிள். அந்த வெர்டெக்ஸோட எவ்வளவு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன்சிடென்ட் ஆகிருக்கோ அந்த கவுண்டிங்க தான் நம்ம டிகிரின்னு சொல்றோம். ஓகேயா, ஒரு கிராஃப்ல உள்ள ஒவ்வொரு வெர்டெக்ஸ்க்கும் டிகிரி டிஃபர் ஆகும். ஒரு வெர்டெக்ஸ்க்கும் வேற வேற டிகிரி இருக்கும். ஓகேயா, அப்புறம் ஒரு வெர்டெக்ஸ்ல லூப் இருக்கு அப்படின்னா அந்த லூப் நம்ம ரெண்டு எட்ஜா கணக்கு பண்ணிக்கணும். ஓகேயா, ஒன் லூப் ஈக்குவல் டு டூ எட்ஜஸ். ஓகேயா, அப்ப ஒரு வெர்டெக்ஸ்ல ஒரு லூப் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த வெர்டெக்ஸோட டிகிரி டூன்னு எடுத்துப்போம். ஓகேயா, இது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெளிவா புரியும். ஓகே, அப்ப ஒரு வெர்டெக்ஸோட டிகிரினா என்ன, அந்த வெர்டெக்ஸ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன்சிடென்ட் ஆகியிருக்கோ அந்த கவுண்டிங் தான் அந்த வெர்டெக்ஸோட டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, வி டினோட் பை டெல் ஆஃப் ஜி அண்ட் கேபிட்டல் டெல் ஆஃப் ஜி the minimum and maximum degrees respectively of vertices of G. Graph G ல உள்ள மினிமம் டிகிரிய இந்த ஸ்மால் டெல்டானோ மேக்ஸிமம் டிகிரிய இந்த கேபிட்டல் டெல்டானோ டினோட் பண்ணுவோம். ஓகேயா, இதையும் நம்ம எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராஃப் எடுத்திருக்கோம். இந்த கிராஃப்ல உள்ள ஒவ்வொரு வெர்டெக்ஸோட டிகிரியும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேயா, வெர்டெக்ஸோட டிகிரினா என்ன சொன்னோம், அந்த வெர்டெக்ஸோட எவ்வளவு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன்சிடென்ட் ஆயிருக்கோ அந்த கவுண்டிங்க தான் அந்த வெர்டெக்ஸோட டிகிரின்னு சொன்னோம் இல்லையா. இப்ப ஃபர்ஸ்ட் V1ங்கிற வெர்டெக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த வெர்டெக்ஸோட எவ்வளவு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன்சிடென்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. E1ங்கிற எட்ஜ் இன்சிடென்ட் ஆயிருக்கு, E6 இன்சிடென்ட் ஆயிருக்கு, E5, E9, டோட்டலா 4 எட்ஜஸ் இந்த V1ங்கிற வெர்டெக்ஸோட இன்சிடென்ட் ஆயிருக்கா. அப்போ V1ங்கிற வெர்டெக்ஸோட டிகிரி என்னன்னா 4. ஓகேயா, அதே மாதிரி V2க்கு பாருங்க, V2ங்கிற வெர்டெக்ஸோட E1, E2, E7 3 எட்ஜ் இன்சிடென்ட் ஆயிருக்கா. அப்ப இந்த V2ங்கிற வெர்டெக்ஸோட டிகிரி 3. ஓகேயா, அடுத்தது V3க்கு பாருங்க, V3ஓட E9, E5, E4 அண்ட் E8 ஒரு லூப் இவ்வளவு இன்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த மூணு எட்ஜஸ் பிளஸ் ஒரு லூப் இருக்கு, அந்த லூப் வந்து கவுண்டிங் ஆஸ் 2 எட்ஜஸ் சொல்லியிருக்கோம். அப்ப டோட்டலா 5 எட்ஜஸ் இந்த V3ங்கிற வெர்டெக்ஸோட இன்சிடென்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த V3ஓட டிகிரி 5. ஓகேயா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூணு எட்ஜஸ் பிளஸ் ஒரு லூப், லூப் இருந்துச்சுன்னா அந்த லூப் ரெண்டு எட்ஜுக்கு ஈக்குவல். சோ இங்க 3 பிளஸ் லூப் 2, அப்போ 5 எட்ஜஸ் இந்த V3ங்கிற வெர்டெக்ஸோட இன்சிடென்ட் ஆயிருக்கு. சோ இந்த V3ங்கிற வெர்டெக்ஸோட டிகிரி 5. ஓகேயா, அதே மாதிரி V4ங்கிற வெர்டெக்ஸோட டிகிரி பாத்தீங்கன்னா 4 இல்லையா, இந்த 4 எட்ஜஸ் இதோட இன்சிடென்ட் ஆயிருக்கு. ஓகே, அடுத்தது V5ங்கிற வெர்டெக்ஸோட டிகிரி பாத்தீங்கன்னா 2. E2 அண்ட் E3 ரெண்டு எட்ஜ் வந்து இந்த V5ங்கிற வெர்டெக்ஸோட இன்சிடென்ட் ஆயிருக்கு. சோ V5ங்கிற வெர்டெக்ஸோட டிகிரி 2. இப்ப லாஸ்டா V6ங்கிற வெர்டெக்ஸோட பாத்தீங்கன்னா எந்த எட்ஜுமே இன்சிடென்ட் ஆகல. இப்படியும் ஒரு வெர்டெக்ஸ் அந்த கிராஃப்ல இருக்கலாம். ஒரு கிராஃப்ல ஒரு வெர்டெக்ஸ் கூட எந்த எட்ஜுமே இன்சிடென்ட் ஆகாமையும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த வெர்டெக்ஸோட டிகிரி 0, அவ்வளவுதான். ஏன்னா டிகிரி ஆஃப் யூ வெர்டெக்ஸோட டெஃபினிஷன் என்ன, எந்த வெர்டெக்ஸ் எடுக்கிறோமோ அந்த வெர்டெக்ஸோட எவ்வளவு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன்சிடென்ட் ஆகி இருக்கோ அந்த கவுண்டிங்க தான் அந்த வெர்டெக்ஸோட டிகிரின்னு சொல்றோம். இந்த வெர்டெக்ஸ பொறுத்த வரை இதுல எந்த ஒரு வெர்டெக்ஸும் இன்சிடென்ட் ஆகல, அதனால இந்த V6ங்கிற வெர்டெக்ஸோட டிகிரி 0. ஓகேயா, ரொம்ப சிம்பிள் தான். சோ இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு வெர்டெக்ஸோட டிகிரியும் எப்படி ஃபைண்ட் பண்ணுங்கிறது தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ இந்த கிராஃப்ல உள்ள வெர்டெக்ஸ்ல மேக்ஸிமம் டிகிரி எது, மினிமம் டிகிரி எதுன்னு ஃபைண்ட் பண்ணோம். மினிமம் டிகிரி பாத்தீங்கன்னா 0, 0 தானே.
V6ங்கிற வெர்டெக்ஸ்க்கு டிகிரி ஜீரோவா கிடைக்குது. சோ அதுதான் இந்த ஜிங்கிற கிராஃபோட மினிமம் டிகிரி. மினிமம் டிகிரி எப்படி டினோட் பண்ணுவோம்னு சொன்னோம், ஸ்மால் டெல் ஆஃப் ஜி. அப்ப இந்த டெல் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜீரோ. அப்புறம் மேக்ஸிமம் டிகிரி என்னன்னு பாத்தீங்கன்னா 5. சோ கேபிட்டல் டெல் ஆஃப் ஜி அதை டினோட் பண்ணுவோம், கேபிட்டல் டெல் ஆஃப் ஜி ஈக்குவல் டு 5. சோ இப்போ ஒரு கிராஃப் கொடுத்து அந்த கிராஃப்ல இருந்து எந்த ஒரு வெர்டெக்ஸோட டிகிரி ஃபைண்ட் பண்ண சொன்னாலும் நமக்கு ஃபைண்ட் பண்ண தெரியும். அப்புறம் அந்த டோட்டல் கிராஃபோட மினிமம் டிகிரி அண்ட் மேக்ஸிமம் டிகிரியும் நமக்கு ஃபைண்ட் பண்ண தெரியும். ஓகேதானே, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் யுவர் வெர்டெக்ஸ் ரிலேட்டடா வரக்கூடிய சில ரிசல்ட்ஸ் பார்த்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டிஜி ஆஃப் வி ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது ஒரு வெர்டெக்ஸோட டிகிரி ஜீரோவா இருந்துச்சுன்னா அந்த வெர்டெக்ஸ் என்னன்னு சொல்லுவோம், ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ் சொல்லுவோம். ஓகேயா, அந்த வெர்டெக்ஸ் கூட எந்த ஒரு எட்ஜுமே இன்சிடென்ட் ஆகியிருக்காது, அந்த வெர்டெக்ஸ் தனியா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த வெர்டெக்ஸ்க்கு நேம் என்ன, ஐசோலேட்டட் வெர்டெக்ஸ். ஓகேயா, நெக்ஸ்ட் பாருங்க, இன் எனி கிராஃப் தி சம் ஆஃப் ஆல் தி வெர்டெக்ஸ் டிகிரிஸ் இஸ் அன் ஈவன் நம்பர். ஒரு கிராஃப்ல உள்ள எல்லா வெர்டெக்ஸோட டிகிரியையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஒரு ஈவன் நம்பரா இருக்கும். எந்த கிராஃப் வேணாலும் எடுத்து செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த வீடியோல கொடுத்த இந்த எக்ஸாம்பிள் கிராஃப கூட எடுத்து செக் பண்ணி பாருங்க. அதுல ஒவ்வொரு வெர்டெக்ஸ்க்கும் டிகிரி எடுத்து எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த எல்லா டிகிரியையும் ஆட் பண்ணி பாருங்க, ஒரு ஈவன் நம்பர் கிடைக்கும். ஓகேயா, இது ஒரு ரிசல்ட். எந்த கிராஃப் எடுத்தாலும் சரி, அந்த கிராஃப்ல உள்ள எல்லா வெர்டெக்ஸோட டிகிரியையும் ஆட் பண்ணும் போது நமக்கு ஈவன் நம்பரா கிடைக்கும். அடுத்தது பாருங்க, இன் எனி கிராஃப் தி நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸஸ் ஆஃப் ஆல் டிகிரி இஸ் ஈவன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப்ல உள்ள வெர்டெக்ஸஸ்ல சில வெர்டெக்ஸ்க்கு டிகிரி ஆட் நம்பரா கிடைக்கும், சில வெர்டெக்ஸ்க்கு டிகிரி ஈவன் நம்பரா கிடைக்கும் இல்லையா. அதுல ஆட் நம்பர்ஸா கிடைக்கக்கூடிய வெர்டெக்ஸ் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் இருக்கும். புரியும் நினைக்கிறேன். எந்தெந்த வெர்டெக்ஸ்க்கெல்லாம் டிகிரி ஆடா கிடைக்குதோ அதெல்லாம் ஒரு கலெக்ஷனா எடுத்து எழுதுறோம்னு வைங்களேன். இப்ப V1, V2, V3 இருக்கு இல்லையா, இது மாதிரி எந்தெந்த வெர்டெக்ஸ்க்கெல்லாம் ஆட் டிகிரி இருக்கோ அது மட்டும் ஒரு கலெக்ஷனா எடுத்து எழுதணும்னா எத்தனை இருக்கும்னு பாத்தீங்கன்னா even number of vertices இருக்கும். V1, V2, V3, V4 னு ஒரு 4 vertices வந்து odd degreeல இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த 4 வந்து even number தானே. எக்ஸாம்பிளுக்கு 4 னு சொல்றேன், எந்த even number ஆ வேணா இருக்கலாம். நீங்க சொல்லியிருக்கிறது டிகிரியே கிடையாது, odd degree உள்ள vertices, அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். The sum of the degrees of the vertices of a graph G is twice the number of edges in G. அடுத்த ரிசல்ட் பாருங்க, ஒரு கிராஃப்ல உள்ள எல்லா வெர்டெக்ஸோட டிகிரியையும் சம் பண்ணி வைக்கிறோம், அந்த சமேஷனோட வேல்யூ அந்த கிராஃப்ல உள்ள நம்பர் ஆஃப் எட்ஜஸோட 2 மடங்கு அதிகமா இருக்கும். ஓகேயா, அதாவது இப்போ ஒரு கிராஃப்ல 10 எட்ஜஸ் இருக்கு அப்படின்னா அந்த கிராஃப்ல உள்ள எல்லா வெர்டெக்ஸோட டிகிரியையும் சம் பண்ணி கிடைக்கிறது 20 இருக்கும். ஓகேயா, நம்பர் ஆஃப் எட்ஜஸ விட 2 டைம்ஸ் அதிகமா இருக்கும், அதுதான் ட்வைஸ். ஓகேயா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் ரிசல்ட் பாருங்க, the maximum degree of any vertex in a graph with p vertices is p-1. ஒரு graphல p number of vertices இருக்குன்னா அந்த graphோட maximum degree என்னவா இருக்கும்னா p-1. ஓகேயா, இந்த p க்கு என்ன வேல்யூ வேணா இருக்கலாம். இப்போ ஒரு graphல 6 vertex இருக்குன்னா அந்த graphோட maximum degree என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 5 தான் இருக்கும். இந்த வீடியோல நம்ம போட்ட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 6 vertex தான், அந்த கிராஃபோட மேக்ஸிமம் டிகிரி பாத்தீங்கன்னா 5 இருந்துச்சு. நீங்க எந்த கிராஃப் வேணாலும் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேயா, இதெல்லாம் இந்த டாபிக்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோல நம்ம ஒரு வெர்டெக்ஸோட டிகிரி எப்படி ஃபைண்ட் பண்ணுங்கறத பார்த்தோம், மேக்ஸிமம் டிகிரினா என்ன, மினிமம் டிகிரினா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த டாபிக் ரிலேட்டடா வரக்கூடிய சில ரிசல்ட்ஸும் பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ரீகால் பண்ண மாதிரியும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வேற யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே மிஸ் பண்ணாம பார்த்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.